வணக்கம். திருவண்ணாமலையில் கொரோனா சிறப்பு நிவாரண தொகை, மளிகை பொருட்கள் விநியோகம் அமைச்சர் ஏவா வேலு தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் கொரோனா பரவல் காரணமாக பொதுமக்களுக்கு ஏற்பட்டுள்ள சிரமங்களை குறைக்கும் வகையிலும், கொரோனா காலத்தில் பொதுமக்களின் வாழ்வாதாரத்திற்கு உதவும் வகையிலும் முதலமைச்சர் MK ஸ்டாலின் பொது விநியோக திட்டத்தின் கீழ் அரிசி பெறும் குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலங்கை அகதிகள் முகாமில் வசிக்கும் தமிழர் குடும்பங்களுக்கும் கொரோனா நிவாரண நிதி ₹4000 வழங்க உத்தரவிட்டார். அதன்படி திருவண்ணாமலை மாவட்டத்தில் கொரோனா நிவாரண நிதி முதல்கட்டமாக தலா ஒரு குடும்ப அட்டைதாரருக்கு தலா ₹2000 வீதம் 1633 நியாய விலை கடைகள் மூலம் மொத்தம் 760,743 குடும்ப அட்டைதாரர்களுக்கு ₹152,14,86,000 வழங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து இரண்டாவது முறையாக ஒரு குடும்ப அட்டைதாரருக்கு கொரோனா சிறப்பு நிவாரண நிதி ₹2000 மற்றும் 14 வகையான மளிகை பொருட்கள் தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி தொடக்க விழா திருவண்ணாமலையை அடுத்த வேங்கிக்கால் ரேஷன் கடை வளாகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட கலெக்டர் சந்தீப் நந்தூரி தலைமை தாங்கினார். துணை சபாநாயகர் பிச்சாண்டி முன்னிலை வகித்தார். இதில் பொதுப்பணித்துறை அமைச்சர் எ.வ.வ கலந்து கொண்டு கொரோனா சிறப்பு நிவாரண நிதி மற்றும் 14 வகையான மளிகை பொருட்கள் தொகுப்பை பயனாளிகளுக்கு வழங்கினார். அதனை டோக்கன் படி பொதுமக்கள் வாங்கி சென்றனர். இதைத் தொடர்ந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் 760,187 குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை அகதிகள் முகாம்களில் வசிக்கும் இலங்கை தமிழர் குடும்பங்களுக்கும் சேர்த்து மொத்தம் 761,281 குடும்ப அட்டைதாரர்களுக்கு நிவாரண நிதி இரண்டாம் தவணையாக ₹2000 ரொக்கம் மற்றும் மளிகை பொருட்கள் தொகுப்பு வழங்கப்படுகிறது. கொரோனா நிவாரண நிதிக்காக திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு மட்டும் ₹52,25,62,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் சி.என். அண்ணாதுரை MP, MLAக்கள் கிரி, சரவணன், ஜோதி, அம்பேத்குமார், தலைமை செயற்குழு உறுப்பினர் ஸ்ரீதரன், நகரச் செயலாளர் கார்த்தி வேல்மாறன், மாவட்ட ஊராட்சித் தலைவர் பார்வதி சீனிவாசன், மாவட்ட கவுன்சிலர் சரவணன், வேங்கிக்கால் ஊராட்சி மன்ற தலைவர் சாந்தி தமிழ்செல்வன் மற்றும் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் திருவண்ணாமலை கோபுர தெருவில் உள்ள ரேஷன் கடை உட்பட பல்வேறு ரேஷன் கடைகளிலும் கொரோனா சிறப்பு நிதி மற்றும் மளிகை பொருட்கள் தொகுப்பு வழங்கப்பட்டது. அதனை பொதுமக்கள் ஆர்வமுடன் வாங்கிச் சென்றனர். ரோட் சைட் நியூஸ் செய்திகளுக்காக திருவண்ணாமலை மாவட்ட செய்தியாளர் மூர்த்தி, செய்தியாளர் பரணிதரன் மற்றும் ஆறுமுகம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரோட் சைட் நியூஸ் செய்திகளை பாருங்கள். நன்றி, வணக்கம். கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு முறை 5 முறை தமிழ்நாட்டு ஆண்ட முதலமைச்சர் கலைஞர் குறிப்பிட்டார். அடிப்படையில் இரண்டாவது கட்டமாக இப்பொழுது இந்த ₹2000 பணத்தை கொடுக்கிற நிகழ்ச்சியை நான் தொழில் முதலமைச்சருடைய சார்பாக இங்கே நான் தொடங்கி வைக்கிறேன். அதோடு மட்டுமல்ல, நம்முடைய தாய்மார்கள் விரும்புவது எங்க போறது, கடைக்கு பணம் ₹2000 இருந்தாலும் கடைக்கு எங்க போவது, எங்க பொருள் வாங்குவது, கடையை மூடி வைத்திருக்கிறார்களே, அந்த குறைபாடுகளை நீக்கின்ற வகையில் சர்க்கரை, கோதுமை மாவு, உப்பு, ரவை, உளுந்த பருப்பு, புளி, கடலை பருப்பு, தீத்தூள், கடுகு, சீரகம், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், துணி துவைத்துக் கொள்வதற்கு துணி சோப்பு, உடலை துவைத்துக் கொள்வதற்கு குளியல் சோப்பு என்ற அடிப்படையில் 16 வகையான பொருட்களை இங்கே ஒரு பையில் அழைக்கப்பட்டு அதையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். தேர்தல் அறிக்கையில சொல்லாதது, தேர்தல் அறிக்கையிலே ₹4000 கொடுக்கிறோம் என்று சொன்னோம், கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் 16 வகை பொருள் தேர்தல் அறிக்கையிலே குறிக்கப்பட்டது என்று சொன்னால் இல்லை. ஆனால் தான் சொன்னேன், மக்களுடைய நாடியை பிடித்து நடத்துகிற ஆட்சி, இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற அறிஞர் தளபதி MK ஸ்டாலினுடைய ஆட்சி, அந்த மக்களுடைய நாடி பிடித்து நடத்துகிற ஆட்சியாக இருக்கிற காரணத்தினால் தான் மக்களுக்கு இந்த பொருள் தேவை என்பதை உணர்ந்து இந்த 14 வகையான பொருளையும்